கள்ளத்தனமாக மது விற்பனை செய்ததை போலீசில் சொன்னதால் வார்டு உறுப்பினரை தீர்த்து கட்டிய பெண் தாதா போலீசில் சரணடைந்திருக்கிறார். பாலியல் தொழில், மது விற்பனை என ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வைத்திருந்த அவரின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பெண் தாதா லோகேஸ்வரி என்கிற எஸ்தர் செய்த ஒரு கொலை காஞ்சிபுரம் மாவட்டத்தை பரபரப்பில் வைத்திருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள நடுவீரப்பட்டி ஊராட்சியில் 7வது வார்டு உறுப்பினராக இருந்தவர் 30 வயதான சதீஷ் கடந்த திங்கட்கிழமை மதியம் பேச்சுவார்த்தைக்காக பெண் தாதா லோகேஸ்வரி வீட்டுக்கு சென்ற அவர் இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். யார் இந்த லோகேஸ்வரி? ரவுடியாக போலீசாருக்கே சவால் விடும் அவரின் பின்னணி குறித்து விசாரிக்க களமிறங்கினார். தலையே கிருகிருக்கிறது. நடுவீரப்பட்டியில் வசித்து வரும் லோகேஸ்வரிக்கு வயது 45. பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்வது, மதுபானங்களை கள்ளத்தனமாக விற்பது என ரவுடிக்கே உரிய அத்தனை தொழிலையும் செய்து வந்திருக்கிறார். மேலும் நடுவீரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவருடன் நெருங்கிய தொடர்பிலும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் திமுக ஒன்றிய பிரதிநிதி பதவியும் லோகேஸ்வரிக்கு தரப்பட்டுள்ளது. இந்த சூழலில் வேறொரு பெண் இடையில் வரவே லோகேஸ்வரிக்கு முக்கியத்துவம் குறைந்திருக்கிறது. இதனால் ஏற்கனவே கோபத்தில் இருந்திருக்கிறார் அவர். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணின் பரிந்துரையின் பேரில் 7வது வார்டில் சதீஷ் நிறுத்தப்பட்டு வார்டு உறுப்பினராகவும் தேர்வாகியிருக்கிறார். இதனால் கொதித்து போயிருக்கிறார் லோகேஸ்வரி. எதிர்தரப்பு லோகேஸ்வரிக்கு எதிராக செயல்பட்டு வந்ததோடு அவர் வைத்த பேனர்களை எல்லாம் கிழித்து எரிந்திருக்கிறது. கோஷ்டி பூசலில் சிக்கியிருந்த அவர் ஒரு கட்டத்தில் கொதித்து போயிருக்கிறார். லோகேஸ்வரி கள்ளத்தனமாக மது விற்பதை அறிந்த வார்டு உறுப்பினர் சதீஷ் அவரை எச்சரித்துள்ளார். ஆனாலும் லோகேஸ்வரி அதனை கண்டுகொள்ளாததால் போலீசிலும் சொல்லியிருக்கிறார் சதீஷ். இதையடுத்து லோகேஸ்வரியின் வீட்டிற்கு சமீபத்தில் சென்ற போலீஸ் அங்கிருந்த மதுபான பாட்டில்களை அள்ளி சென்றனர். இதனால் சதீஷை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டுமென திட்டமிட்டிருக்கிறார் லோகேஸ்வரி. இவர்கள் இருவருக்கும் உள்ள பகையை அறிந்த ஊராட்சி தலைவர் இருவரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு கடந்த வாரம் அழைத்த போது அங்கு குடிபோதையில் சென்று தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் லோகேஸ்வரி. திங்கட்கிழமையன்று சமாதானமாக போகலாம் வா என தன் வீட்டிற்கு சதீஷை வரவைத்திருக்கிறார் லோகேஸ்வரி. அப்போது அங்கே வந்த சதீஷை கூலிப்படை வைத்து பக்காவாக பிளான் போட்டு வெட்டி சாய்த்திருக்கிறார். பின்னர் அவரின் சடலத்தை தரையில் இரத்தக்கரையோடு இழுத்து வந்து ரோட்டில் போட்டுவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார். சதீஷை கொலை செய்த பிறகே என் எதிரிகளுக்கு இதுதான் பதில் என கூறும் வீடியோக்களையும் பதிவிட்டிருக்கிறார் லோகேஸ்வரி. சிரித்த முகமாய் கையில் அரிவாளுடன் பெண் தாதாவாய் பார்ப்பது கிட்டத்தட்ட சினிமா காட்சிகளைப் போலவே இருந்தது. ஏற்கனவே ரவுடிகள் சிலருடன் சேர்ந்து குடும்பம் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் கடைசியாக தாலி கட்டி குடும்பம் நடத்திய ரவுடி ஒருவரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாகவும் லோகேஸ்வரி மீது அடுக்கடுக்கான புகார்கள் உள்ளன. இந்த சூழலில் வார்டு உறுப்பினரை கொலை செய்ததாக அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் சைதாப்பேட்டை போலீஸில் சரணடைந்தார் லோகேஸ்வரி. அவருடன் நவமணி, கோழி அன்பு, சதீஷ், ராஜேஷ் என 4 பேரும் சரணடைந்துள்ளனர். அரசியல், ரவுடியிசம், பாலியல் தொழில், கள்ளத்தனமாக மது விற்பனை என அத்தனையிலும் கோலோச்சி வந்த பெண் தாதா லோகேஸ்வரியை காவலில் எடுத்து விசாரித்தால் பல உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வரலாம்.